Hi friends, ஒரு பவுல்ல ஒரு டம்ளர் கம்பை எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி ராத்திரி முழுக்க நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்த நாள் காலையில் நம்ம எடுத்து பார்க்கலாம். கம்பு வந்து நல்லாவே ஊறியிருக்கும். ஒரு பாத்திரத்தில் மெல்லிசான துணியோ இல்லை துண்டோ வச்சு நம்ம ஊற வச்ச இந்த கம்பை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த கம்பில் இருக்கிற இந்த தண்ணியை எடுத்ததுக்கப்புறம் இந்த ஈர துணியிலேயே இந்த கம்பை வந்து நம்ம சுற்றி விட்டுடலாம். கம்பு வந்து ஈரப்பதமாக இருக்கணும், ஆனால் எக்ஸஸ் தண்ணி இருக்கக்கூடாது. ஊற வச்ச தண்ணியை தனியாக எடுத்ததுக்கப்புறம் அந்த ஈரமான துணியையே அப்படியே நம்ம மெல்லிசாக நம்ம கட்டி வச்சுக்கலாம். ரொம்ப டைட்டாகவும் கட்டக்கூடாது, ஈரமாக இருக்கணும், அதே சமயம் லூஸாகவும் கட்டி விடணும். இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சும்மாவே குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப சத்தானது. இல்லைன்னா குழம்புலேயோ வேறு ஏதாவது ஃபுட் ரெசிபிலையோ சேர்த்து விடலாம். ரெண்டு நாள் கழிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்மளுடைய கம்பு பாருங்கள் எவ்வளோ நீளமாக முளைக்கட்டி இருக்குன்னு. நீங்கள் ரெண்டு நாள் ஊற வச்ச உடனேயே அப்படியே விடக்கூடாது. இடையில இடையில தண்ணி தெளித்து விடணும். இடையில இடையில ஓப்பன் பண்ணி மறுபடியும் நீங்கள் கட்டி விடணும். அந்த துண்டு காயாமல் ஈரமாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கணும். அப்போ தான் நல்லா முளைக்கட்டும். நம்மளுடைய கம்பு பாருங்கள் எவ்வளோ நீளமான முளைக்கட்டின கம்பாக கிடச்சிருக்குன்னு. உங்களுக்கு ஒரே நாள்லேயே முளைக்கட்டி வந்துடும். உங்களுக்கு இன்னும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீளமான முளைக்கட்டின கம்பு கிடைக்கும். தாது உப்புகளும் நிறைஞ்சது தான் இந்த சத்தான கம்பு. இதை நம்ம முளகட்டி வைக்கும்போது இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் பன்மடங்காக பெருகியிருக்கும். என்கிட்ட இருக்கிற பவுலில் இந்த முளகட்டின கம்பு வந்து ரெண்டு டைம் எடுக்கிற மாதிரி வந்திருக்கு. இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம குறகுறப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், முதல்ல ஒரு பவுலில் அளந்தாச்சு, மறுபடியும் அதே பவுலில் இருக்கிற எல்லா கம்பையும் அளந்தெடுத்தாச்சு. இந்த கம்பை நீங்கள் காய வச்சு பவுடர் பண்ணியும் எடுத்து வைக்கலாம். அடிக்கடி கூழோ இல்லை பாலில் கலந்தோ நீங்கள் குடிக்கலாம். நம்ம உடம்பை குளிர்ச்சியாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கூடிய இந்த முளகட்டின கம்பை நம்ம இப்போ குறகுறப்பா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இரும்பு சத்து, விட்டமின்களும் நார் சத்து அதிகமா இருக்கக்கூடியது. ரத்த சோகை வராம தடுக்கும். பசிய வந்து சரியான நேரத்தில் எடுக்க வைக்கும். முளகட்டின கம்பை அளந்தெடுத்தோம் இல்லையா, அதே பவுல்ல ஒரு பவுல் அளவு வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெல்லம் பிடிக்கும்னா முளகட்டின கம்புக்கு அளவாகவே அதோட ஈக்குவலாகவே நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ எடுத்துக்கோங்க. வெல்லத்தை இந்த மாதிரி மாறுற வரைக்கும் நம்ம அரைச்செடுத்ததுக்கப்புறம் அதை வந்து இந்த முளகட்டின கம்பு பவுடர்லேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த முளகட்டின கம்பு பொடியை வறுத்தெடுக்க போகிறதில்லை, பச்சையாக தான் லட்டு பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய பிடிக்கலைன்னா நீங்கள் வறுத்தெடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். முளகட்டின தானியங்களை அப்படியே எடுக்கிறதா 100% நல்லது. உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கலன்னா நீங்கள் வறுத்தெடுத்து இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிடலாம். வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. இதில் வந்து ஒரு பவுல் அளவு பொட்டுக்கடலை பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவி நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். முளகட்டின தானியங்களை அப்படியே எடுக்கும்போது ஜீரணம் பண்ண டைம் ஆகும். அதனால ஜீரணம் பண்ண முடியாதவங்க, வயசானவங்க, கர்ப்பிணிங்க இவங்கெல்லாம் நீங்கள் அந்த பவுடரை வந்து நல்லா வறுத்தெடுத்து அதுக்கப்புறம் லட்டு செஞ்சு சாப்பிடலாம். எல்லா சத்துக்களையும் ஒட்டு மொத்தமாக ஒரே லட்டில் தரக்கூடிய அற்புதமான முளைக்கட்டின கம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த ஹெல்த்தியான வீடியோவோட ஒரு சூப்பரான குரலையும் பார்ப்போமா? இன்றைய திருக்குறள் குறள் 121. அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும். அப்படின்னா அடக்கமாக வாழ்கிறது ஒருவனை பிற்காலத்தில் தேவர் உலகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அடக்கம் இல்லாமல் வாழ்கிறது ஒருவனை பிற்காலத்தில் இருள் நிறைஞ்ச இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.